NS200 பைக் எடுத்துட்டு டெய்லர் எதுக்கு போலீஸ் தொடர்ந்துட்டு இருக்கான். இந்த வீடியோல என்னங்கறத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல மக்கன்சி பிரதர் சொன்ன வேலைய டிரவர் முடிச்சிட்டு இந்த பிரீஃப் கேஸ் அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கப்ப மைக்கேல் டிரவர் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் அதனால ரோட பிளாக் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட தப்பிச்சிடும்னு சொல்லி நினைச்சு டிரவர் போயிருப்பான். ஆனா ஒரு இடத்துல டிரவரை ரவுண்ட் கட்டி போலீஸ் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. இது எதையுமே தெரியாம மக்கன்சி பிரதர்ஸ் கிட்ட இருந்து டெய்லர் டிரவர் தேடி கிளம்பிருப்பான். கிளம்பின அடுத்த நிமிஷமே மைக்கேல் கேங் வந்து மக்கன்சி பிரதர்ஸ் கிட்ட பேசிருப்பாங்க. மைக்கேல் பிராங்க்ளின் மார்டின் மூணு பேருமே நின்னு மக்கன்சி பிரதர்ஸ் டீலுக்கு ஒத்துக்குவாங்களா இல்லையான்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. லெஸ்டர் மக்கன்சி பிரதர்ஸ் கிட்ட டிரவரை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, உங்களோட பிரீஃப் கேஸும் கண்டிப்பா அவங்க கிட்ட தான் இருக்கும், சோ டிரவர்னால உங்களுக்கு எந்த யூஸ் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் பெரிய மக்கன்சி அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, டிரவர் பேசினதப்ப தான் அவன் கரெக்டா கொண்டு வந்தவன் தான் சொல்லி நினைச்சோம், இப்படி எங்களை ஏமாத்திட்டானு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காரு. லெஸ்டர் இதுக்கு இப்ப நீங்க வருத்தப்பட்டோன்னு ஆக போறது இல்ல, நாங்க வந்து உங்களை காப்பாத்தணுமே நினைச்சுக்கோங்க, உங்க சப்போர்ட் நீங்க எங்களுக்கு தரணும்னு சொல்றாங்க. பெரிய மக்கன்சி ஓகே, ஆனா நீங்க கேங் மீட்டிங் நடத்துறப்ப எங்களோட இந்த இடத்துல தான் நடத்தணும், எங்களால அந்த மக்கன்சி ஃபார்ம் விட்டு எங்கயும் வர முடியாதுன்னு சொல்றாரு. லெஸ்டர் உடனே பின்னாடி திரும்பி மைக்கேல் கிட்ட போயிட்டு இதை பத்தி கேட்க போறான். ஏன்னா இவங்களோட ஃபார்ம்ல வைக்கிறதுக்காக பேலன்ஸ் இருக்கிற பீட்டரும் ஒமேகாவும் ஒத்துக்காங்கன்னு சொல்லி உனக்கு தெரியாது, அதனால மைக்கேல் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றான். சரி லெஸ்டர், நம்ம பீட்டர் கிட்டயும் ஒமேகா கிட்டயும் கேட்டு பாக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கேங் மீட்டிங் பண்ணி டிரவரையும் டெய்லரையும் முடிச்சுக்கிட்டு சொல்றான். லெஸ்டர் அப்படி இந்த பக்கம் வந்து போன் எடுத்து நார்த் கேங்ஸ்டர் பீட்டருக்கும் வெஸ்ட்ல இருக்கிற கேங்ஸ்டர் ஒமேகாக்கும் கால் பண்ணி மக்கன்சி அண்ட் பிரதர்ஸ் நம்ம கூட சேர்ந்துட்டாங்க, அவங்களோட ஃபார்முக்கு வந்தீங்கன்னா நம்ம மீட்டிங் பண்ணி டிரவரையும் டெய்லரையும் முடிச்சுக்கிட்டத பத்தி பேசலாம்னு சொல்லி சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் ஓகேன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் அவர் ஆமான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனோட லொகேஷன் அனுப்புறாரு. எங்க போற எங்க போற ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. நானே பெரிய ரவுடிடா, அதான்டா முதல்ல அப்புறம் தான் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ சொல்லி இந்த பக்கம் ஸ்னைப்பர் வச்சு ஜூம் பண்ணி பார்க்கறான். என்ன அவங்க கிட்ட பைனாகுலர் இல்ல. ஓகே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி பார்த்தா மூணு பேர் நின்னுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. பார்க்கிங்ல ஏகப்பட்ட போலீஸ் கார் நின்னுட்டு இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ளேயும் ஃபுல்லா போலீஸ் தான் இருப்பாங்க. டெய்லர் என்ன பண்றதுன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவனுக்கு சப்போர்ட்டிங் ஆபீசர் இருந்த மாதிரி எஃப்ஐபிலயும் டெய்லருக்காக வேலை செய்யற ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவருக்கு கால் பண்ணி ஒரு லொகேஷனுக்கு வர சொல்றான். டெய்லர் இவனுக்கு தெரிஞ்ச எஃப்ஐபி ஏஜென்ட் பாக்குறதுக்காக இங்க ஒரு பில்டிங்கோட கேரேஜ் குறை சொல்லிருக்கான். நீ யாரா? பல கோடி லாஸ் ஆகிறதுக்கு காரணமா இருந்திருக்கான். அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்
அவனோட கேஸ் எல்லாமே டிரவர் மேல இருந்து போனாதான் என்னால எஃப்ஐபிக்கு அவனோட கண்ட்ரோல கொண்டு வர முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க டிரவரை சிட்டிக்குள்ள இருக்கிற இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற சென்ட்ரல் பிரிசனுக்கு கொண்டு போறாங்க. அதனால இப்போதைக்கு உனக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. டெய்லர் எடுத்த டிரவர் எப்படி காப்பாத்த போறது? சென்ட்ரல் பிரிசனுக்கு போயிட்டான அவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி டிரவர் சென்ட்ரல் பிரிசனுக்கு போறப்பயே போற அந்த வழியிலேயே அவனை காப்பாத்திடணும்னு சொல்லி முடிவு பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு டிரவரை கூட்டிட்டு வந்து போலீஸ் கார்ல ஏத்துறாங்க. வெளியே இருக்கிற சென்ட்ரல் பிரிசன் கூட்டிட்டு போறக்கு பக்கத்துல ஒரு ஃபீமேல் போலீஸ் உட்காந்துக்கிறாங்க. இன்னொரு காப் வந்து கார் எடுக்கிறாரு. மொத்தம் இந்த வண்டியில டிரவர் இருக்கான், ஒரு ஃபீமேல் காப் இருக்காங்க, ஒரு மேல் காப் இருக்காரு. இவங்க தான் பத்திரமா டிரவரை கூட்டிட்டு போய் சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற சென்ட்ரல் பிரிசன்ல விட போறாங்க. சைரனை போட்டுட்டு எந்த டிராபிக்லயும் மாட்டிக்காம சேஃபா அவர் போறாரு. டெய்லர் பண்ண பண்ணிருக்கான ஒரு பைக்கை ரெண்டு எடுத்துட்டு வந்திருக்கான். என்ன ஸ்டோன் ஒரு பைக், நிறைய பேர் இந்த பைக் எடுத்துருந்தீங்க அதனால இந்த பைக் எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்து அவர் என்ன பைக் கார் பார்க்கணுமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ டெய்லர் எதுக்கு இந்த பைக் ரெண்டு எடுத்துட்டு வந்தானா, சென்ட்ரல் பிரிசன் போறக்கு கண்டிப்பா போலீஸ் இந்த வழியில தான் டிரவரை கூட்டிட்டு போவாங்க. சோ இங்க இருந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டவங்கள சென்ட்ரல் பிரிசன் என்டர் ஆகறதுக்குள்ள எப்படியாச்சும் டிரவரை காப்பாத்தணும்ங்கிறது தான் டெய்லரோட ஐடியா. டெய்லரை காப்பாத்த முடியுதா இவனாலன்னு சொல்லி பார்க்கலாம். டெய்லரும் கரெக்டா அங்க வர வரைக்கும் வெயிட் பண்றான். போலீஸ் வண்டி சத்தம் கேக்குது. போலீஸும் இதோ கரெக்டா வந்துட்டாங்க. டிரவரை சென்ட்ரல் பிரிசனுக்கு ரெண்டு பேர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. டெய்லர் பின்னாடி போயிட்டு அவங்களுக்கு எந்த கேப் கிடைக்குதோ இவனுக்கு அந்த டைம் யூஸ் பண்ணி உள்ள இருக்கிற டிரவரை காப்பாத்த போறான். ஃபர்ஸ்ட் டிரவர் உள்ள இருக்கானு கன்ஃபார்ம் பண்றதுக்காக மெதுவா பக்கத்துல போறான். வந்து பாக்குறான் டிரவர் இங்க தான் இருக்கான். டிரவர் டெய்லர் பார்க்கறான். இவன் பார்த்துட்டான் அப்ப இங்க தான் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல் ரைட் ஆல் ரைட் ஆல் ரைட். நீ இங்க வேற ஹைவேல இருக்கோம். ஹைவேல போலீஸ் மேல கை வச்சானே அவ்வளவுதான். சிக்னல்ல கொடுத்து இருக்கிற எல்லா போலீஸுமே துரத்து வச்சிருவாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வர தூரத்துல பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஹைவேல இருந்து சென்ட்ரல் பிரிசன் போறதுக்கு கட் பண்ணுவாங்க. அந்த கட் பண்ற இடத்துல புடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றான். ஓ இங்க சைடு ஓதுங்கறாங்க, சைடு ஓதுங்கறாங்க. பின்னாடி வரதுக்கு பாத்துட்டு வர யூ டர்ன் போறாரு. போய் ஒளிஞ்சுக்கலாம். போலீஸ் ஆபீசர் வேற யாரையோ பார்த்து திரும்பி இருக்காரு. டெய்லர் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி லெஃப்ட் கட் பண்ணதுல போலீஸ் மிஸ் பண்ணிட்டோம். சரி ஹைவேல தான் இருப்பாருன்னு சொல்லி ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி வந்து பார்த்தாலும் போலீஸ் காரவே காணோம். சென்ட்ரல் பிரிசன் வேற வந்துட்டோம். லெஃப்ட் சைடு சென்ட்ரல் பிரிசன். டெய்லர் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போனா சென்ட்ரல் பிரிசனுக்குள்ள போறக்கு முன்னாடியே வச்சு டிரவரை காப்பாத்த முடியும். ஒருவேளை டிரவரை உள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி இன்னும் டெய்லருக்கு தெரியல. போலீஸ் ஹேர் இந்த பக்கம் தான் கேக்குது. வெயிட் 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 வெயிட். இது ஒண்ணுதான் இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமா டிரவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு டெய்லர் ஷார்ட்கட்ல போந்து சென்ட்ரல் பிரிசன் போறதுக்கான இருக்கிற ஒரே ரோடு கிளம்புறான். சைரன் சத்தத்தை கேட்டு வந்தா முன்னாடியே போயிட்டு இருக்கு நம்ம கார். ஓ நோ ஓ நோ, சென்ட்ரல் பிரிசன் வேற அங்கதான் இருக்கு. இன்னும் 2 கிலோமீட்டர் இதே ரோட்ல முன்னாடி போனா சென்ட்ரல் பிரிசன் வந்துரும். அதுக்குள்ள டிரவரை எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லி டெய்லர் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கான். ஓ நோ 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 நோ, டெய்லரும் பிரிசனுக்கு முன்னாடி போனா மாட்டிக்குமா? சரி இங்கே ஒதுங்கி நிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கேப்ல வண்டி வந்து நிறுத்திட்டு பாக்குறான். ஓ டிரவரை காப்பாத்த முடியலன்னு சொல்லி வருத்தமா பாக்குறான். கரெக்டா எந்த பிரச்சனையும் இல்லாம டிரவர் கூட்டிட்டு சென்ட்ரல் பிரிசன் இந்த ரெண்டு காப்ஸும் வந்துட்டாங்க. உள்ள போய் டிரவர் விட்டாங்கன்னா இவங்களோட மிஷன் முடிஞ்சிடும். ஆல்ரெடி டிரவர் பத்திரமா கூட்டிட்டு வந்து இவங்க சென்ட்ரல் பிரிசன்ல விட்டுட்டாங்க. இந்த மிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல டிரவர் எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறான், அதுக்கப்புறம் இந்த பக்கம் மைக்கேலன் கேங்ஸோட 3 பெரிய கேங்ஸோட மீட்டிங் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்க போதான்னு சொல்லிட்டு பாக்கலாம். டெய்லர் அப்ப இந்த சென்ட்ரல் பிரசனுக்குள்ள போய் தான் டிரவர் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி யோசிக்கிறான். உள்ள போய் டிரவரை காப்பாத்தணுமா இல்ல டிரவரே எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியே வரட்டுமா சொல்லுங்க.